வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா நாளை முதல் பெண்களுக்கு ஊரடங்கில் நிவாரண சலுகை வழங்கப்பட வேண்டும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அது என்ன ஊரடங்கு நிவாரண சலுகை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அதை நம்ம எப்படி பெறறது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைக்கு வேற என்னென்னலாம் தர இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மேலும் நிவாரண உதவித்தொகையாக நேரடியாக நேரடியாக பயணிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் தினமான ஜூன் மூன்றாம் தேதி முதல் அரிசி முதலான பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பு பையை வீடு வீடாக சென்று வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி நீதிமன்ற செந்தில்குமார் ராமர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது இன்று அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா ரேசன் அட்டைக்கு இந்த ரேசன் அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பதிமூணு வகையான பொருட்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு வீடாக தேடி வந்து கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இரண்டாயிரத்தை பார்த்தீங்கன்னா டேரக்டாக அவங்க வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ண வேண்டும் என்றும் அறிவிச்சிருக்காங்க அதாவது அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அந்த கோரிக்கையை பார்த்தீங்கன்னா வழக்காக மாறப்படுது வழக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விசாரணைக்கு வந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே நமக்கு அடுத்த மாதம் தரப்போறாங்க அதாவது குடும்ப அட்டை உள்ள அனைத்து பெண்களுக்குமே நினைச்சுங்க குடும்ப அட்டைதார குடும்ப அட்டைதாருக்குள்ள பெண்களுக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இருந்து ஸ்டார்ட் ஆக போகலாம் என்று அனைவருக்கும் தெரிய வருகிறது இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க வங்கி கணக்கிலே போட வேண்டும் என்று இப்போ கோரிக்கை எழுந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வழங்க போகிற அந்த பதிமூணு வகையான நிவாரணப் பொருட்கள் அது பதிமூணு நம்ம உணவுக்கு தேவையான அந்த பதிமூணு வகையான நிவாரணப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதிக்கு மேலே நீங்கள் ரேஷன் கடைக்கெலாம் கொண்டு போய் கொடுக்கூடாது ஏன்னா ரேஷன் கடையில் கூட்டங்கள் கூடுவாங்க ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று இந்த பொருட்களை விற்பனை செய்ய நினைஞ்சுங்க வீடு வீடாக சென்று இந்த பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கையை விடுத்து அந்த கோரிக்கை இப்போ கேஸாக பதிவாயிருக்கு கூடியவர்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடைக்கே போக தவிர வீட்டுக்கே அனைத்து பொருட்களையும் வர்ற மாதிரி இப்போ திட்டங்கள் போயிட்டு இது இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா பெண்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த 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 ஒரு நிவாரண சலுகை அனைவருக்கும் ஒரு பயனுள்ளத பயனுள்ளத விஷயமா இருக்கும் என்று அனைவர் நம்புகிறார்கள் கூடிய விரைவில் அனைவரிடம் அக்கவுண்டில் பெண்கள் நெனைஞ்சுக்க குடும்ப தலைவியாக இருக்கும் அனைவர் அக்கவுண்டில் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் மாதம் மாதம் ஆ ஆறாயிர ஆறாயிரம் பார்த்தீங்கன்னா வர வைக்க நெனைஞ்சுக்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு போர் பதிமூணு பொருட்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு தேடி வந்து கொடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இது மாதிரின்னா பயனுள்ள தரணி உடனுக்கு தெரிஞ்சுக்குள்ளே கிழக்கு இருக்கு பண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்